என்னங்க இதுலேயும் இப்படி காப்பி அடித்து வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம விஜய் அவர்களை. படம் தான் கேவலமாக இருக்குது, அதில் ஏன்டா எங்களோட ஸ்டைலெலாம் பண்ணி இன்னும் அந்த ஸ்டைலுக்கு ஏன்டா நீ வந்து கேவலத்தை உண்டாக்குற, அது எப்படிப்பட்ட ஸ்டைல் தெரியுமா அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு ஓவராக பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த லியோ திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுக்கு வந்து ரஜினி சாருடைய ஒரு பாட்டை வந்து வச்சுருக்காங்களாமா, அதெல்லாம் மேலே பார்த்திங்கன்னா ரஜினி சாருடைய ஸ்டைலெலாம் பண்ணுறங்கிற பேரில் ஏதோ பண்ணி வச்சுருக்காராமா விஜய். ஆக்சுவலாக ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேங்க, அது வந்து அப்படியே அந்த பேட்டா படத்தில் தலைவர் வந்து கிளைமேக்ஸில் உட்காந்துருப்பா தெரியுமா, நீங்கள் என்னை தொட்டிருக்கக்கூடாது சிங்காரம்னு சொல்லிட்டு டயலாக்கை அப்படியே ஒரு வெறித்தனமாக உட்காந்துட்டு அப்படியே வந்து அந்த வில்லன் மாதிரி தலைவர் அந்த ஃபேஸை வச்சுக்கிட்டு வந்து பேசுவார். அதே விஷயத்தை இந்த படத்தில் விஜய் அவர்கள் கிளைமேக்ஸ்லேயே இங்கே உட்காந்துக்கிட்டு இந்த ஜெயிலர் படத்தில் தலைவர் தம்மதிக்கு வாயில் போடுவார்ல அந்த பீடி சரிங்களா, தலைவருடைய அந்த சிகரெட் ஸ்டைல் அதே மாதிரி பண்ணுறங்கிற பேரில் ஏதோ ஒரு கர்மத்தை பண்ணி வச்சுருக்காருங்க விஜய். அது கூட பரவாயில்லைங்க, தலைவரை பொறுத்தவரை ஸ்டைலாக அந்த சிகரெட்டை ஒரு தூரத்துலேருந்து அப்படி போடுவார், வாயில் வந்து அது நிற்கும், அப்படி ஸ்டைலாக திரும்புவார். ஆனால் இவர் என்னதம்மா பண்ணியிருக்காரு, சிகரெட்டை போட்டுட்டு விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கையை கீழே வச்சு வச்சுருக்காருங்க, விழுந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அப்பட்டமாக தெரியுது. என்ன பண்ண ட்ரை பண்ணுறான்னு தெரில. ஆல்ரெடி இந்த இவர் வந்து புதுசாக விஜய் அவர்கள் வந்து இந்த பபுள் காம் இருக்குல்ல அதை கையை வச்சு போடுற மாதிரி ஒரு ஸ்டைல் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜய் ஃபேன்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது 1980 பில்லாவிலேருந்து மூன்றுமுகம்லேருந்து ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணுற ஸ்டைலை அவர் ஒரு தடவை பண்ணுவார், இவர் 2 பபுள் காம் போடுறத வச்சுட்டு இந்த ஸ்டைலை உருவாக்குனதே இங்கே தளபதி தாண்டா அப்படிங்கிற மாதிரி இந்த குஞ்சுகள்லாம் பேசிட்டு சுற்றுவாங்க. அந்த மாதிரி வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய சிகரெட் ஸ்டைலையும் வந்து ஆட்டையை போட்டிருக்க ட்ரை பண்ணியிருக்காரோ இல்லை மொத்த நாளைக்குலேருந்து பாடுற தளபதி தான் அதை கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிற லெவலுக்கு அவங்க பேசுறதுக்காகவே விஜய் அவர்கள் பண்ணியிருக்காரான்னு தெரியல. எல்லாம் ஓகே சார், ஆனால் அது நல்ல ஸ்டைல் சார். ரஜினிகாந்த் அப்படின்னாலே அந்த சிகரெட் ஸ்டைல் வந்து ஒரு ஐக்கானாக இருக்கும், நீங்கள் அதை போய் கேவலப்படுத்திருக்கீங்க பார்த்தீங்களா, நல்லா இருப்பீங்க பண்ணாதீங்க சார் ப்ளீஸ். ரஜினிகாந்த் அவர்களுடைய பாட்டு பொல்லாத அந்த பாட்டு என்னங்க சொல்கிறது, என் வாயிலேருந்து எது இல்லாமல் வரும், வேண்டாம் சரி. நீங்கள் நீங்கள் உங்களை மாதிரி பண்ணுங்கள் விஜய் சார், நீங்கள் உங்களை மாதிரி பண்ணாலே காரி துப்புறாங்க. நீங்கள் ரஜினி சார் மாதிரிலாம் பண்ணால் என்னங்க இது, அவரோட பேரை எதுக்கு கெடுக்கிறீங்க சார், ஆ திருந்துங்க விஜய் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. இதெல்லாம் ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் எல்லோரும் எழுதிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் படித்தேன்னா அப்படியே உங்ககிட்ட வந்து ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம், அந்தளவுக்கு வந்து பண்ணியிருக்காரு. ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள், நீங்கள் பார்த்துட்டீங்களா என்ன ஏதுன்னு, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன், நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.